ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்மைலி சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்தோடனே தோலை உரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் தோலை உரித்தாச்சு. இப்போ இதை திருவிக்கலாம். திருவின உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சா 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்ச இந்த மாவை சப்பாத்தி கட்டியில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. கண் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்பூனை வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்மைலி ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அழகான ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வாணல் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்மைலிஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான ஸ்மைலி சிப்ஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.